ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மினிட்ஸ் பைட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரிஞ்ச, அதே சமயம் நம்மளுக்கு வந்து ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய ஒரு சில பூச்சி வகைகளை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம சுற்றியில் பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றியில் நல்ல விஷயங்களும் இருக்கும், அதே சமயம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றியுமே 1 மில்லியன் வகையான பூச்சி வகைகள் வந்து இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள்னா 5-6 வகைகளை தான் மொத்தமே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகைகளாக இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்படி முக்கியமான ரோலை ப்ளே பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குன்னு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிகளும் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற ஒரு சில பூச்சிகளை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து எந்த மாதிரியான பூச்சி அப்படின்னு வந்து பூச்சின்னு சொல்கிறத விட வந்து இது வந்து ஒரு குருவி தேனி. குருவி தேனினா இது வந்து ராட்சச ஜப்பானிய ஆர் ஆசியன் ஹார்னட் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான தேனி கூட்டம் தான் இந்த வந்து ஆசியன் ஹார்னட்னு சொல்கிறது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற கதண்டு இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய சைஸ் தேனி வகை தான் இது. இந்த தேனிக்கு வந்து மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் தான் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகைகள்னு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் மனிதர்கள் வந்து இதை தாக்கும் பொழுது இது அதிகமாக வந்து மனிதர்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு சில கொத்துகளை வந்து இது கொத்துனாவே வந்து அதை மனிதன் வந்து இறப்பதற்கு வந்து போதுமானதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ பொதுவாக இதோட விஷம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனை கொத்துனதுலையுமே மனுஷனோட நரம்பு மண்டலத்தில் தான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டாக தாக்குது. ஸோ இதனாலேயே இதுக்கு பேர் வந்து யாக் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கொடுக்கு பார்த்திங்கன்னா 6 மில்லிமீட்டர் அளவு வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டோலிட்டிக் பெப்டைட் மற்றும் பார்த்தீங்கன்னா மாஸ்டோபரன் அப்படின்ற ஒரு வந்து இருக்குது. ஒரு பொருள் வந்து அது கொத்துறப்போ வந்து கொடுக்கல இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட திசுக்களை வந்து செயலிழக்க செஞ்சு அதை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பூச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ஹனிபி. அதாவது என்னென்னா ஆப்ரிக்கன் தேனியை தான் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து கில்லர் பீஸ், அதாவது கொலையாளி தேனின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான தேனி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தேனி, அதாவதுனா வெஸ்டர்ன் ஹனிபி ஹனியோட ஹைப்ரிட் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தேனி வந்து மனுஷனை தாக்கும்போது என்னென்னா அதோட விஷம் வந்து குயிக்காக ஏறி மனிதர் வந்து சீக்கிரம் இறந்துடுறாங்க அப்படின்றனால இதுக்கு வந்து கில்லர் பீன்னு சொல்கிறாங்க. இந்த தேனி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தேனிகள் பார்த்திங்கன்னா கூட்டமாக போயிட்டு, அதாவது என்னன்னா இந்த வெஸ்டர்ன் ஹைப்ரிட்டில் இருக்கிற இந்த தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கன் தேனி வந்து கூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தை போய் இதை தாக்கி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வந்து ராணி தேனியை வந்து ஃபஸ்ட்டு கொன்றுது. அதை கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஒரு ராணி தேனியை வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கூட்டமாக இருக்காங்க. பட் ஆனால் இந்த கூட்டத்தை வந்து யாராச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக வந்து ஆப்போசிட்டை வந்து அடித்து டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஃபெண்ட் பண்ணுறதுல வந்து பயப்படாத அந்த ஒரு ஆக்ரோஷமான தேனி கூட்டம் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 1-2 பேர் வந்து இந்த தேனியோட கொத்துறதுனாலேயே வந்து நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர். போனி யூட்ரியான்னு சொல்லப்படுற இந்த வகையான பிரேசிலியன் ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா ஆமண்ட் ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயுதமேந்திய ஸ்பைடர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு கோபமான அப்புறம் பார்த்திங்கன்னா விஷம் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்பைடர்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தான் அதிகமாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வகையான ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்குதாமா. இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா டெனிடர் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிலந்தி வந்து 2010 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே இடம் பிடிச்சிருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஸ்பைடரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமான நச்சுத்தன்மை மற்றும் விஷத்தன்மை உடைய ஒரு சிலந்தி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பைட்டிங் திக் டெயில்ஸ் கரபின். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட தடிமனான வால் மற்றும் வந்து கருப்பு கலராக இருக்கிற ஒரு தேல், அதாவது நம்மளோட கருதேல்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அந்த கேட்டகரியை சேர்ந்தது தான் இந்த தேல் வந்து. இந்த தேல் வந்து இருக்கிற தேல் வகைகளிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விஷம் இருக்குது அப்படின்னு, அதிகமான விஷம் மற்றும் பார்த்திங்கன்னா ஆபத்தான ஒரு தேல்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கொடுக்கு வந்து மனிதர்களுக்கு என்னென்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த கொடுக்களை வந்து கொத்துனதுலேயும் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும். ரெண்டாவது வந்து பக்காவாத வரும்.
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மரணத்தையும் வந்து தரக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாலைவனங்களில் தான் வந்து இது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு மெல்லிசாக வந்து நகங்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இதோட கொடுக்கில் இருந்து வெளிவர விஷத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ராப் வந்து ஒரு மாதிரியான வந்து ஒரு வீரியத்தையும், அதுக்கப்புறம் வர்ற அந்த மற்ற ட்ராப்ஸ் ஆஃப் பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு வகையான வீரியமும் இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற பூச்சி வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எறும்பு. அதுக்கு பேர் என்னென்னா புல்லட் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரபோனெரா கிளாவட்டா அப்படின்ற சயின்டிஃபிக் நேம் வச்சிருக்கிற இந்த எறும்பை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா புல்லட் ஆண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் இந்த இது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதோட விஷத்தன்மை மற்றும் இதோட கொடுக்கோட தன்மை இதை பொறுத்து தான் இந்த நேம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே மோஸ்ட்லி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிகரருவா அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு மலைக்காடுகளில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹேண்டராவுன் அப்படின்ற தெற்கு பாறைகள் இருக்கிற ஏரியாவிலையும் வந்துட்டு இதை வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறிய ராட்சச வேட்டை எறும்புன்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்மிகா வெண்டிகோட்ரா அப்படின்னு சொல்கிற இன்னொரு நேமும் இந்த இதுக்கு இருக்குது. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா இது வந்து கடிச்சதுலேயே ஒரு நாள் ஃபுல்லாக ஏற்படுற வழியை குறிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நேமை வந்து இந்த எறும்புக்கு வந்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனை தான் நம்மளுக்கு வந்து இன்னும் மேன்மேல் வீடியோ போகிறதுக்கு வந்து நம்மளை தூண்டும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.